بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال إذن: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரல்லால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைபெறப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைபெறப்படுத்துவதற்காக வேண்டிய நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்பாபு தலாக் வ இலாஜுஹு. தலாக் நிகழ்வதற்கான தலாக் என்று சொன்னால், விவாகரத்து கணவன் மனைவிக்கு உண்டான அந்த உறவுகள் முறிவதற்குண்டான காரணிகளும் அதற்கான தீர்வுகள் என்ன இஸ்லாமிய பார்வையில் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் உள்ளார்ந்த ஒரு உணர்வை கொடுத்து, அந்த உணர்வின் அடிப்படையிலே தங்களுடைய இச்சை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை ஆண் பெண் என்ற அந்த உறவோடு இணைத்து அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அத்தனை ஜீவராசிகளை விட இன்னும் ஏனைய மதங்கள் அல்லது ஏனைய இசங்கள் அல்லது எதுவுமே எங்களுக்கு சொந்தமில்லை என்று வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தோடு இந்த உலகத்தில் செல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அப்படி செல்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை மிக அழகான ஒரு வாழ்க்கையாக, கணவன் மனைவி உடைய அந்த உறவு இருக்கிறதே ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு உறவாக, இந்த உலகத்தில் என்னுடைய குடும்பம் இன்னும் பலருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ்வதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த திருமணத்தை பொறுத்தவரை மிகச் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹ் திருக்குறள் சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக ரத்தின சுருக்கமாக சொல்லி அந்த உறவை புரிய வைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால், அந்த உறவில் இருந்து வரக்கூடிய அந்த விரிசலை ரொம்ப இலகுவான முறையிலே தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்.
சூரத்து பக்கரால 187 வசனமாக சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, இரு சாராரும் ஒருவர் ஒருவருக்கு மற்றவர் ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கணவனுக்கு மனைவி ஆடை, ஒரு மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆடையுடைய யதார்த்தமான நிலைமை, உண்மையான நிலைமையை பொறுத்தவரை இன்றைய காலகட்டங்களிலே புரியாத யாருமே இருக்க முடியாது. குறிப்பாக குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆடை என்று சொன்னால் குளிருக்கு தகுந்தால் போல ஆடைகளை மாற்றிக்கொண்டு அந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டிய தேவையான இன்னும் பிற ஆடைகளை எல்லாம் வெளியில் அணிந்து கொண்டு வெளியிலே ரொம்ப பாதுகாப்பான முறையில் வரக்கூடிய நாம் அந்த ஆடையுடைய அவசியத்தை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே சமயத்தில் படுக்க செல்வதற்கு முன்பாக நாம் அந்த படுக்கின்ற பொழுது நம்முடைய அந்த தூக்கம் மிகச் சரியான தூக்கமாக அமைய வேண்டும். எனவே குளிரிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொண்டு அந்த குளிர் நம் மீது தாக்காமல் இருந்தால் நல்ல முறையில் உறக்கம் வரும் என்பதற்காக வேண்டி அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த ஆடையுடைய அவசியத்தை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எப்படி அந்த ஆடையோடு ஒன்றாக கலந்து விடுகிறோம், இன்றைக்கு உள்ளாடை என்று சொல்லக்கூடிய இன்னர்கள் போடக்கூடியவர்கள், இன்னும் மேலாடையில் கோட்டு போன்றவர்களை எல்லாம் பாதுகாத்து அந்த உடலோடு ஒட்டி கொண்டு அந்த குளிரிலிருந்து எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆடையை நம்முடைய உடம்போடு சுற்றி ஒன்னர கலந்து விடுகின்றோமோ அதுபோன்றுதான் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு ஒன்னர கலந்து விடுகிறீர்கள். உங்களுடைய மனைவி இருக்கிறாளே, அவள் உன்னோடு கலந்து விடுகிறாள். ஆக எவ்வளவு பெரிய பந்தம் இது! இந்த பந்தம் உரிமது என்று சொன்னால் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடியவன் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி சோர்களே. ஆனால் இஸ்லாமியனை பொறுத்தவரை அது போன்ற ஒரு இணைப்பு கூட எந்த நிலைமையில் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று சொன்னால் இரண்டு பேர்களுமே ஒன்றாக கலந்து விட்டீர்கள். இப்படியாப்பட்ட ஒரு நட்பை உலகத்தில் எங்கேயுமே காண முடியாத சோர்களே. அவ்வளவு பெரிய ஒரு உறவுகள், அவ்வளவு பலமான ஒரு நட்பு, ஒரு இணை பிரியாத அளவிற்கு அந்த இரண்டு உடல்களை ஒரு உடலாக இணைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் சொன்னால் அந்த பந்தம் உரியக்கூடாது. அப்படி உரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதை மிக எச்சரிக்கையாக உணர்ந்து அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியாப்பட்ட ஒரு பந்தம் இருக்கிறதே, அந்த பந்தத்தை அல்லாஹ் இன்னும் அழுத்தமாக சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்லி காட்டுகிறான். உங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக படைத்திருக்கிறான்? அவளோடு நீங்கள் குடும்பம் நடத்த வேண்டும், அமைதி பெற வேண்டும், அவளோடு நீங்கள் வசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு படைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு, வஜால பைனக்கும் மவத்தத்தம் ரஹமா, அப்படி நீங்கள் கணவன் மனைவியாக ஆகிவிட்ட பொழுது நீங்கள் இரண்டு பேர்களும் குடும்பம் நடத்துகின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே எது உருவாகும் என்று சொன்னால், வஜால பைனக்கும் மவத்தத்தம் ரஹமா, உங்களுக்கு மத்தியிலே பாசம் இருக்கிறதே, அன்பு இருக்கிறதே, அதுவும் அதே போல ரஹமா என்று சொல்லக்கூடிய அருள் இருக்கிறதே, இந்த இரண்டும் உங்களுக்கு வந்துவிடும். எனவே இப்படி வரக்கூடிய இந்த சூழலிலே நீங்கள் பாசத்தை பொழிந்து உங்களுக்கு மத்தியிலே அருள் வரங்களை எல்லாம் ஒன்றரை சேர்த்து வாழக்கூடிய இந்த அற்புதமான பிணைப்பு இருக்கிறதே, வாழ்க்கை இருக்கிறதே, இது ஆயாத், இது பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் கௌமியத் தஃபக்கரூன், சிந்தனை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் படிப்பனை. சிந்திக்காமல் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழக்கூடிய மிருகத்தை போன்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்ல என்பதைத்தான் அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்கிறான். யத்ஃபக்கரூன், யாருக்கு ஃபிக்ர் இருக்கிறதோ, யாருக்கு சிந்தனை இருக்கிறதோ, யார் அறிவாளி என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த கூட்டத்தாருக்கு இதில் மிகப்பெரிய படிப்பனை இருக்கிறது என்று சொல்லி, ஆயாத், இந்த திருமண வாழ்க்கை இருக்கிறதே, உறவு இருக்கிறதே, பந்தம் இருக்கிறதே, இது பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அர் ரூம் என்ற அத்தியாயத்தில் 21வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே இப்படியே அல்லாஹ் இந்த திருமண உறவை பற்றி, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண உறவை பற்றி எல்லாம் மிக நீண்ட செய்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த திருமண உறவுகள் முறிவதற்கான காரணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு காரணங்கள், நேரத்தை கருதி சில காரணிகளை நாம் இந்த நேரத்தில் அலச கடமைப்பட்டுகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த காரணிகள் வருகின்ற பொழுது அதை ரொம்ப கவனமாக மேற்கொண்டு இதுவோ அல்லது இன்னும் பிற காரணிகள் ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு ஏரியாவிற்கும், ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வித்தியாசப்படலாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் அங்கே அது போன்ற காரணிகள் உருவாவதை நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் மையமாக கொண்டு இங்கே பேசப்படுகிறது. நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒரு கணவன் ஒரு மனைவியாக வரக்கூடியவர்கள் முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு கணவனாக இருக்கக்கூடிய நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி என்னுடைய மனைவி புரிய வேண்டும். ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் இப்படித்தான் இருப்பாள் என்று சொல்லி கணவன் புரிய வேண்டும். இன்றைக்கு நண்பனை புரிந்திருக்கிறேன், தாய் தந்தையை புரிந்திருக்கிறேன்,
என்னுடைய ஓனர் என்று சொல்லக்கூடிய முதலாளியை புரிந்திருக்கிறேன், என்னுடைய கம்பெனியில் பார்க்கக்கூடிய அத்தனை வேலையாட்களையும் அதை புரிந்திருக்கிறேன் என்றும் கேவலம் என்ன என்று சொன்னால் நான் ஓட்டக்கூடிய வாகனம் இருக்கிறதே அதை புரிந்திருக்கிறேன், நான் தொலைபேசி வைத்திருக்கிறேனே மொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த மொபைலை புரிந்திருக்கிறேன், நான் கட்டியிருக்கிறேனே வாட்சி அதை நான் புரிந்திருக்கிறேன், நான் போடுகிறேனே ஷூ அதை புரிந்திருக்கிறேன், எல்லாத்தையும் புரிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவியை நான் புரியவில்லை என்று சொன்னால் நான் என்ன சகோதரர்களே, நான் அறிவாளியா? ஒருவன் யோசிக்க வேண்டும். நான் என்னுடைய மனைவியை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் கணவன் மனைவி என்று சொல்வதற்கான ஒரு இலக்கணமே அற்றுப்போய்விடுகிறது, அருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு காரணிகளில் முதல் காரணியாக வந்து நிற்பது எது என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய விவாக ரத்து என்று சொல்லக்கூடிய அந்த விவாக முறிவு இருக்கிறதே, அது வந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இன்றைக்கு கோர்ட்டுகளிலே கேஸ் என்று சொல்லி பல்வேறு வழிகளிலே வந்து இன்றைக்கு அந்த விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லீம்களும் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னார். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்படி இஸ்லாமிய சமூகத்திலே அந்த தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கிற அது ஒழிக்கப்பட வேண்டும். அது அறவே வரக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனுமதித்த ஒன்றாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதையும் புரிந்து கொண்டு அதிலிருந்து எல்லோரும் உஷாராக இருக்க வேண்டும். அதைத்தான் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பாடத்திலிருந்து நாம் எதை பெறுகிறோம் என்று சொன்னால், முதலாவது கணவன் மனைவி இருக்கிறார் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மனைவிமார்கள் புரிந்தார்கள், புரியாத பொழுது இப்படித்தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்படி மனைவி என்னை பற்றி புரியாத பொழுது நான் சில வேளைகளில் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நான் வெளியில் சென்று வந்தால் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நடந்து கொள்வேன், என்னுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும். காரணம் என்ன? நான் வெளியிலே சென்று வருகின்ற பொழுது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே வெளியில் உள்ள அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உள்ளே வருகின்ற பொழுது எனக்கு அமைதியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு பட்டியலிட வேண்டும். எனக்கு என்னென்ன பிரச்சனைகள், எது போன்ற ஒரு சூழலிலிருந்து நான் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறேன். எனவே உள்ளே வந்த பிறகும் கூட நீயும் அதுபோன்று வெளியிலே எந்த பிரச்சனைகளை சந்தித்து எந்த கஷ்டங்களை சந்தித்து உள்ளே அமைதி வேண்டும், ஆறுதல் வேண்டும் என்று சொல்லி வந்தேனோ அந்த ஆறுதலை எல்லாம் உடைக்கும் முகமாக உள்ளே வந்தவுடனே இன்னும் கொஞ்சம் கடுகை எடுத்து போடுவது போல நெருப்பில் போட்டால் எப்படி வெடிக்குமோ அப்படி வெடித்தால் அங்கே தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு இருக்கிறது, திருமண உறவு இருக்கிறது, அது முறிவதற்கான மிகப்பெரிய காரணியாக வந்து அமைந்து விடுகிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவியை போன உடனே புரிஞ்சுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வரும்பொழுது புரிந்து கொள்வார்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தி நடக்கிறது என்று சொன்னால் அங்கே அந்த மனைவிமார்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப என்ன செய்யறாரு, ஒரு கணவன் உள்ள வர்றாரு, அங்கே வந்து கணவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய கணவருக்கு பிடிக்காது, எனவே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பெண் அங்கே வளைந்து குடிக்கின்ற பொழுது, நெளிந்து குடிக்கின்ற பொழுது அங்கே உறவுகள் முறியாத சூழல் ஏற்படும். அதேபோல மனைவிக்கு பிடிக்காத ஒன்று நாம் செய்கின்ற பொழுது அங்கே அந்த மனைவிக்கு விட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி நாம் அதை செய்யாமல் விடுகின்ற பொழுது அங்கே அந்த திருமண உறவுகள் முறியாமல் இருக்கான் வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க, வரும்பொழுது அங்கே திரைச்சீலை தொங்கப்பட்டிருக்குது ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில், திரைச்சியை தூங்குகின்ற பொழுது அங்கே உருவப்படங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்குள்ள வராமல் வெளியில் நிற்கிறாங்க. அப்ப அதற்கான காரணங்களை கேட்டு புரிந்து கொள்றாங்க. புரிஞ்ச உடனேதான் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருவதற்கு இந்த திரைச்சிலை காரணமாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது, எனவே இதை நான் வேறொன்றாக மாற்றி கிழித்து அது காலில் மிதுபடக்கூடிய அல்லது தலைக்கு போடக்கூடிய அளவிற்கு அதை தலகான உரைகளாக நான் மாற்றிக்கொண்டேன். அதற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்குள் வந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளாக நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கு புரிந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கணவராக இருக்கக்கூடியவர் உள்ளே வருவதற்கு எது தடையாக இருக்கிறது, ஒரு ஹராமான செயல் என்னுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத ஒரு செயல் இருக்கிறது, எனவே அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். அங்கே வாழ்க்கை சீராக போனது. அதேபோல மனைவிமார்கள் இன்னும் சேர்ந்தார்கள், படையெடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களால் பட்டினியாக இருக்க முடியாது, எப்பொழுது பார்த்தாலும் பட்டினி பசி என்று போங்களை போய்கிட்டு இருக்கவே இதெல்லாம் எங்களுக்கு கூடவே கூடாது, எனவே நாங்களும் மற்ற பெண்களை போன்று நல்ல ஒரு உல்லாசமான நல்ல சுகமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே போய் கோரிக்கை வைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அப்படி நிற்கிறார்கள். என்ன இப்படி வந்து கேட்கிறாங்க, எங்க வீடுகளில் வந்து பல நாட்கள் அடுப்பு தெரியாமல் இருக்கிறதே என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை, ஆனால் என்னிடத்தில் வந்து பாக்கெட்ல பைசா இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் வஹியை இறக்கிறான். நீங்கள் ஃபதாலே நவ மத்தி குன்ன ஓ சர்ஹி குன்ன சராஹன் ஜமீலா சூரத்துல் அஹ்சாப் எடுத்து பாருங்கள். என்ன சொன்னா, உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது இப்படித்தான் இருக்கும்,
அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் விரும்புறீங்களா? இப்படித்தான் குடும்பம் போயிட்டு இருக்கும். ஆனால் நீங்க நல்லதொரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நல்லதொரு வழியை விட்டு விடுகிறேன். உங்களுக்கு அழகான அந்த விவாகரத்து என்று சொல்லக்கூடிய தலாக்கின உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், வாருங்கள். ஓ மத்தியுக்குன்ன சராகன் ஜமீலா, நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்வு செய்ய விரும்புகிறீர்களோ அந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து விடும் என்று சொன்ன உடனேயே நம்முடைய தாய்மார்கள் விரும்பினார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் என்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு உயிரோடு பிரிவதற்கு விரும்பினார்களா? சொன்னார்கள், இல்ல. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும் என்று சொல்லி அங்கே சுமூகமான ஒரு வாழ்க்கை தொடர்கிறது. இல்லை என்று சொன்னால் அங்கே தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த விவாக ரத்து இருக்கிறதே, அந்த விவாக முறிவு இருக்கிறதே அங்கு ஏற்பட்டிருக்கும் என்பதைத்தான் அந்த திருக்குறானை வசனம் மூலமாக தெரிகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையில பாருங்க, அங்கேயும் நெழல்களும் ஊழல்களும் அங்கேயே சில சில சண்டை சச்சரவுகளாம் இருந்துச்சானா, அது வந்து என்ன செய்யக்கூடாது, அது புரிந்து கொண்டு இவ்வளவுதான், இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி கோபமா இருக்கிறார், இந்த நேரத்தில் என்னுடைய கணவர் கோபமாக இருக்கிறார், இந்த நேரத்தில் அந்த கோபத்தை கூட்டாமல் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்போம். அதற்கு அடுத்த கட்டங்கள் இருக்கிறதே, அந்த கட்டங்கள் வருகின்ற பொழுது சரியாக போய்விடுவோம் என்று சொல்லி அங்கே அமைகின்ற பொழுது அங்கே அந்த அதற்கான காரணங்கள் உருவாக என்ன நடக்கிறது? பரிச்சயமான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா அம்மா அவர்களுக்கு நடந்த செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆயிஷா அம்மா அவர்கள் கோபமாக இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொண்டார்கள். என்னுடைய மனைவி கோபமாக இருப்பாள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நான் கோபமாக இருக்கேன் என்பதை என்னுடைய மனைவி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஹுன்னலிபா செல்லக்கும் அன்தொல்லிபா செல்லவும். தெரியவில்லை என்று சொன்னால் என்ன ஜடங்கள், வெறுமனே வேற ஆடு மாடுகளை போன்று ஒரு குடும்பம் நடக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர, அங்கே புரிந்துவிட்டால் அந்த கோபத்திலிருந்து விலகின்றவரை அங்கே ஒரு அமைதி காக்கப்படும், அல்லது அந்த கோபத்திற்கான ஆறுதல்கள் வழங்கி அங்கே சுமூகமான ஒரு வாழ்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா மாட்ட ஆயிஷாவே நீ கோபமா இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்றாங்க. அப்ப ஒரு கணவர்கிட்ட அப்படி வரணும், அதே மாதிரி மனைவி வந்து கணவர்கிட்ட என்ன செய்யணும், அது போன்று கிடைக்கும், அதாவது அவருடைய அந்த கோபங்களோ அவற்றை எப்படியாப்பட்ட சூழல் உருவாயிருக்கு என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த சம்பவம் வந்து விளங்குது நமக்கு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ வந்து கோபமா இருக்குன்னு சொன்ன தெரிஞ்சுக்கிறவேன். உடனே அம்மா விடல கேட்டாங்க, ஃபகுல்து வமின் ஐன தஅரிஃப் தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இப்படி கோபமா நான் இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, எதை வச்சு தெரிஞ்சுக்கிறவங்க? உடனே கால சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அம்மா இதா குன் தண்ணி ராலியா, என்னிடத்தில் திருப்தியா, கோபமே இல்லாம என் மீது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இன்னைக்கு தக்கூலின நீ உன் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது எப்படி இருக்கும் சொன்னால், லா வ ரப்பி முஹம்மது, முஹம்மதுடைய இறைவின் மீது சத்தியமாக. ஏன்னா அவங்ககிட்ட அரபிட்ட அப்படி பழக்கம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு செய்தி செல்கின்ற பொழுது வ ரப்பி முஹம்மது, முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அதான் அல்லாஹ் மீது சத்தியமாக என்று நீ சொல்வாய். வைதா குந்தி கலபணி, ஆனால் என் மீது கோபப்பட்டு விட்டால் அந்த கோபத்தை எப்படி புரியுறாங்க, எப்படி காட்டியிருக்கிறாங்க பாருங்க, அதுவும் ஒரு சந்தோஷமான முறையில் தான். அந்த கோபத்தின் காரணமாக விவாகரத்துக்கு போய்விடவில்லை, ஆனால் அதையெல்லாம் காரணியாக புரிந்து கொண்டு அங்கே அப்படியே என்ன செய்யுது, அந்த வாழ்க்கையை அப்படியே மெதுவாக நவட்டி அடுத்த லைனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நம்ம புரியலாம். அப்ப என்ன நடக்கிறது, அப்ப சொல்றாங்க உடனே இதா குந்தி கலபணி, என்ற வந்து கோபமா இருக்குது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும் சொன்னா, குல்தி லா வ ரப்பி இப்ராஹிம், முதல்ல வ ரப்பி முஹம்மது சொல்லுவேன், அப்ப என் மேல ராலியா திருப்தியா இருக்கு நினைச்சுக்கிறவேன், ஆனால் என் மீது கோபமா இருக்கிறது எப்ப கண்டுபிடிப்பேன், இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவ, அப்ப என் பேரை விட்டுருவேன், அப்ப புரிஞ்சுக்கிறவேன் என் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வேன். அப்ப உடனே அம்மா சொன்னாங்க, கால சொன்னாங்க, குளித்து அல்லாஹ்வுடைய தூதர் அஜல், ஆமா ஒத்துக்கிறாங்க, அங்கு வாதங்கள் வரவில்லை. இன்னைக்கு அப்படி நடந்தா கூட இது சண்டையாக மாறி விடுவோம் என்பதற்காக வேண்டி அங்கே பொய்களை போட்டு போட்டு மடக்கி மீண்டும் மீண்டும் பொய்கள் சேர்ந்து இன்னும் பிரச்சனைகள் வந்து என்ன செஞ்சிடும், பெரிதாக ஆக்கப்படும். ஆனா அம்மா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி புரிஞ்சிருக்காங்க, ஒரு கனவு மனைவிட இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அங்கே சொன்ன உடனே அஜல் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிவிட்டு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மஹ்ஜர இல்லா இஸ்முக், நான் உங்களுடைய அந்த பேரை மட்டும் சொல்றது வெறுத்தனே தவிர உங்களை முழுக்க முழுக்க வெறுத்துட்டு நான் இப்ராஹிமுடைய ரப்புன்னு சொல்லிடல, அதையும் விளக்குறாங்க பாருங்க, அந்த கோவம் சும்மா உதட்டல, சும்மா அந்த வார்த்தையில காட்டினேன், அது முகமதுடைய இறைவன் அப்படி சொல்வதை விட இப்ராஹிமுடைய ரப்பு அப்படின்ற உடனே என்னுடைய கோபம் வந்து அந்த வார்த்தையில வந்த உடனே அப்படி எல்லாமே போயிடும். ஆனா உள்ளார்ந்த உணர்வாக அந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கிறதே, அதுல வந்து உங்கள் மீது உள்ள திருப்தி தான் என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் மஹ்ஜர இல்லா இஸ்மக், உங்களுடைய பெயர் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யல, அந்த இடத்துல வெறுப்பா இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை அகமது என்ற ஹதீஸ் கதங்களை பார்க்க. எனவே ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவரை ஒருவர் மிகச் சரியாக புரிந்து விட்டால்
அங்கு என்ன செய்யாதனால் தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நிகழ்வதற்கான காரணியாக அமையாது. இது முதல் காரணம். அடுத்த காரணம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இது பெரிய டேஞ்சரான காரணம். அதாவது கொடுக்கக்கூடிய அந்த செலவினங்கள் இருக்கு பாருங்க, அந்த செலவினங்களை மிக சரியான முறையில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு குடும்பத்தார்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது என்னுடைய மனைவி புரிய வேண்டும். நான் என்ன சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் என்ன, என்னுடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கறேனா என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு அப்ப என்ன செய்ய செலவழிக்கின்ற பொழுது அப்ப மனைவி திருப்திப்பட்டுக் கொள்வாங்க, சரி பரவாயில்ல என்னுடைய கணவர் இருக்கிறாரே குவைத்துக்கு போயிருந்தா கூட ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு, எனவே இதற்குள் தான் நான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானித்து விடுவாள். அப்ப இவ்வளவுதான் என்னால முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டால் அவர்களும் புரிந்து விடுவார்கள். இல்லை, அதற்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவு வந்து தேவைப்படும் என்று சொல்லி ரெண்டு பேர் உட்கார்ந்து என்னைக்காவது சமரசம் பண்ணி பட்ஜெட் போட்டிருக்கோமான, அந்த மாதிரி போடக்கூடியவர்களை பெரும்பாலும் காணல. அது ஒரு கேவலமும் என்னமா நினைக்கிறோம். இப்ப பட்ஜெட் போட்டு இதுக்கு பின்னாடி உள்ள மற்றவைகளை பொறுத்தவரை நம்முடைய சந்ததிகளுக்காக சேமிப்பில் ஒப்பம் என்று சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளவு சேமிப்பில் கிடைக்கு என்று சொல்லி அந்த பொண்டாட்டியிடம் சொல்வதை கூட கேவலமாக நினைக்கிறானா என்னவோ, அதை சொல்வதற்கு அவனுடைய மனம் விரும்புவதில்லை. இவன் திடீர்னு மண்டையை போட்டா எந்த பேங்கில் போட்டிருக்க வரம்பு கூட ஒரு சகோதரர் சொல்லிட்டு வந்தாரு, ஒரு மருத்துவர் மௌத்தா போறாரு, மௌத்தா போனவொடனே எந்தெந்த பேங்கில் எங்கெல்லாம் கொடுக்கல எவ்வளவு வாங்கணும் ஒண்ணுமே தெரியல. இப்ப கடைசியில் என்ன ஆகும், சாப்பிட்றவன் சாப்பிட்டுருவான், கொடுக்கறவன் விருப்பப்பட்டவன் மட்டும்தான் கொடுப்பான். அப்ப சந்ததிகளுக்கு வந்து சேரான். ஆனா அல்லாவுடைய தூது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டு சில எல்லாத்தையும் செலவழிச்சிருவா, வேண்டாம் மூணுல ஒரு பகுதியை செலவழிச்சுட்டு பாக்கி உங்களுடைய சந்ததிக்காக விட்டு போங்க, நீங்க வெறுமனே கையேந்தக்கூடியவர்களாக உங்களுடைய சந்ததியை விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால முழுக்க முழுக்க வந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்ணாம அல்லாஹ்வுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை தர்மம் செய்துவிட்டு நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல முறையில் செலவழிக்கணும். இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய விஷயங்களிலும் இன்றைக்கு தலாக் என்ற அந்த பந்தம் மட்டுமல்ல, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செய்தி நடந்தது, தெரியும் சென்னையில தமிழ்நாட்டில் நடந்துச்சு. யாஸ்மின் என்ற பெண் வந்து ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படுகிறாள், செய்து படித்தவங்களுக்கு தெரியும். அது முஸ்லீம் பெண்ணா கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்கான். கொலை செய்யப்பட்டவருடைய பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படின்னு பாக்கின்ற போது அந்த செய்தியில வந்திருக்குது. என்ன செய்தி சொன்னா, செய்தி வந்து செய்தியை சொல்றோம், பொய் பின்னாடி அலசப்பட்டுச்சு, அது வந்து என்ன ஆய்வுக்கு போச்சு, கடைசியில வந்து கோர்ட்டுக்கு போச்சு, வேற மாதிரி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுவரை வந்த செய்தியை படிச்சு சொல்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த செய்தியில என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பாடத்துக்காக நம்ம எடுக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கணவர் வந்து பிச்சைக்காரன் இல்லைங்க, கணவருக்கு வந்து அதுல நல்ல வசதியை கொடுத்துருக்கான். ஆனா அவன் பாக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப பிச்சைக்காரத்தனமா கஞ்சத்தனமா தான் எடுத்து கொடுப்பான். அப்ப அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய தேவைகளும் அவனுடைய தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு அங்கே வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கின்ற போலதான் தகாத உறவுகள் தகாத நட்புகள்லாம் வந்து தொடருது. அதே போல அவர்கள் எல்லாம் வர்றாங்க, வந்துட்டு இவரோடு என்ன செய்யறாங்க, இன்பம் அனுபவிக்கிறாங்க. அப்ப இவளுக்கு தேவையானது என்ன செய்ய ஓரளவு கிடைக்கின்ற பொழுது அவங்ககிட்ட செய்தி சொல்றான், என்னுடைய கணவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்ல, ரொம்ப பிச்சைக்காரன் இல்ல, அந்த பீரோல நிறைய காசு காசா பணமா அடிக்கி வச்சிருக்கான், பீரோல் ஃபுல்லா பணமா இருக்கு, பீரோல் ஃபுல்லா நகையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் விளைவு என்ன ஏற்பட்டு தெரியுமா, இந்த நகையை வந்து நீ அனுபவிக்க முடியாம இருக்கிற, யாருமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாம இருக்கிறான், எனவே நாங்களாவது அனுபவிச்சுட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொடூரமாக கொலை செய்து விட்டு அதையெல்லாம் உடைத்து அவர்கள் எடுத்து போறாங்க. இந்த கஞ்சலுக்கு ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னா, மனைவி இழந்துட்டான், பொருளாதாரத்தை இழந்துட்டான், எவ்வளவு பெரிய மைனஸ் இது. அப்ப இஸ்லாம் வந்து அழகான தீர்வு சொல்லி இருக்கலங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க அவளுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உணவு கொடுங்க, நீங்க ஆடை அணிங்கன்னு சொன்னா அவளுக்கு வந்து ஆடை நல்லா ஆடை கொடுங்க, அவளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யுங்க. அப்ப என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தெளிவான முறையில் எடுத்துக் கொடுக்கணும்ல. இன்னைக்கு நல்ல உணவுகள் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யற, கேண்டீன்கள்ல கம்பெனிகள்ல அங்கங்க போகும்போது ஃபங்க்ஷன்கள் எல்லாம் சாப்பிட்டு அவர்கள் ஏதோ அவங்களுக்கு வந்து விதின்னு வந்தது ஏதாவது இருக்கிறது பொங்கி பிரிட்ஜில் கிடக்கிறது எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்லி கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு எத்தனை பெண்கள் போய்கிட்டு இருப்பாங்க. சில பெண்கள் அவங்களுக்கே ஒரு உணர்வுகள் வருகின்ற பொழுது அது வேறு விதமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எனவே இந்த செலவு விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அதாவது அனாவசியமானது அதாவது இஸ்ராஃபானது இருக்கு பாருங்க, அது நம்ம கொடுக்கூடாது. ஆனா அவசிய தேவைகள் முக்கியமான தேவைகள் அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்டதுக்கான தேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமே. எத்தனை கணவர்கள் வந்து என்னுடைய மனைவிக்கு இந்தந்த உணவுகள்லாம் வாங்கி கொடுத்தா சரியாக இருக்கும், எனவே நீ இந்தந்த உணவுகள்லாம் தேர்வு செய்து சாப்பிடு என்று சொல்லி எத்தனை பேர் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அருள் புரியட்டும்.
என்னுடைய மனைவி சாப்பிடுவது ரசிக்கணும்ல, அவங்க ஒரு ஜடம் இல்லை இல்லைங்க, அது அந்த காலத்தில் இருந்துச்சு. நம்ம எல்லாம் சாப்பிட்டு ஆம்பளை எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பி கொட்டையை போடுவாங்க, அந்த கொட்டையை தான் கடைசி சாப்பிடுவா இல்லையா, சட்டி கழுவி ஓரமா வந்து என்ன இருக்கு அதை சாப்பிட்டுக்கலாம். அது அந்த காலத்தில் புரியாம இருந்தாங்க, இன்றைக்கும் அதே நிலைமை ஓடிக்கொண்டிருப்பதா? அப்ப குடும்பத்துக்கு என்ன தேவை? இன்னைக்கு பொருளாதாரத்தில் பாத்தீங்கன்னா கடுமையான விலையேற்றம் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே தேவைகள் என்பது சரியான முறையில் பூர்த்தி செய்கின்ற பொழுது அங்கே குடும்பம் மிக சரியான முறையில் போக வாய்ப்பு இருக்கு இல்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவுள்ள பெண்களுக்கு அங்கே சில ஐடியாக்களை சொல்லித் தருகிறார். ஹிந்து என்ற பெண் வராங்க, அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்து என்ற பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் இருக்காரு பாருங்க, அவர் வந்து காசு உள்ள ஆள் தான், அவருடைய சேப்பில் எப்ப பார்த்தாலும் காசு நிறையா இருக்கும், ஆனா குடும்பத்தை கொடுக்கும்போது லேசா எண்ணி கொடுக்கறது. ஒரு தினம் எடுத்து கொடுத்தா போயிட்டு என்ன செய்வான், பையன் ஒரு ஜூஸ் வாங்க போகும்போது இன்னொரு ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடுவான் சொல்லிட்டு காது நேரம் அல்லது 100 காசு அல்லது 99 காசு கொடுத்து விடுறது, இது எவ்வளவு பெரிய வந்து கருமித்தனது. சாப்பிடட்டும் என்கிட்ட இருக்கு சாப்பிடட்டும், 4 தினம் விட்டு சாப்பிட விட்டா 4 தினம் வெறுத்து போயிடுவான், அப்படியே அசந்து போயிருவான், என்னடா எப்போ இத்தனை சாப்பிட்டாச்சு முடிஞ்சு போச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் போனோம்னா அப்படியே அவனுக்கு வெறுத்து போயிடும். நீங்க இருக்க இருக்க பிடிக்க பிடிக்க கடைசி எங்கேயாவது 100 காசு கிடைக்குமா, எப்படியாவது 100 காசு கிடைக்குமான்னு சொல்லி பையனும் வேற வழியில் போயிருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப என்ன நடக்குது, அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய பொருள் இருக்கு, ஆனா எங்களுக்கு கொடுக்கறது வந்து கொஞ்சம் தான் கொடுக்கறாரு. இப்ப நான் உங்களோட சட்டம் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய சேப்பில் இருந்து அவருக்கு தெரியாமல் நான் காசை எடுத்துக்கொள்ளவா, திருடவான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுக்க அப்படின்னா எப்படி செய்ய, ஹுதி அந்தீப பொனிக்கு மா எக்ஃபி கபில் மாரூஃப், உனக்கும் உன்னுடைய குடும்ப அத குழந்தைகளுக்கும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு லிமிட்டை எடுத்துக்க, அதுக்கு சிறுவாடு சேர்க்கறதுக்கோ உன்னுடைய குடும்பத்தார்கள் கொடுப்பதற்கு இது மாதிரி எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதையும் நம்ம கண்டிக்கணும், அது பெண்களுக்கு கூடாது, அது தேவையில்லாத வேலை. உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அரை தினார் கொடுத்துட்டு போறாரு, ஆனா ஒரு தினார் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பம் இன்றைக்கு ஓடும் என்று சொன்னால், ஒரு தினார் இன்னும் அரை தினார் திருடுவது இருக்கிறதே அது கூடும் என்பது இது சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மாரூஃப் என்றாதே வார்த்தப்பட்டாங்க, நல்ல முறையில உரிய முறையில அது உனக்கு எவ்வளவு சரியா தேவைப்படுதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த செய்தியை வைத்து நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம், செலவினங்களை பொறுத்தவரை சரியான முறையில் செலவழிச்சோம் சொன்னா அந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போன்று செலவினங்கள் மட்டும் குடும்பத்துக்கு போதுமா அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பெண் குழந்தையா இருக்குன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு ஆசையாக வந்து நகைகள் போட்டு விரும்பணும் சொல்லி ஒரு ஆசை வாக்குறது இயல்பது. அப்படி அதை இயல்பாக இருக்கக்கூடியதை வந்து வெறுப்பதாக வந்து ஆக்குவதோ அல்லது நான் அதெல்லாம் தரமாட்டேன் இப்பெல்லாம் அது அவசியம் இல்லை, அது எப்போ எனக்கு தேவைப்படுமோ எப்போ போடுவோன்னா இப்போ லாஜிக் பேசுவான், எப்போ எனக்கு போடணும்னு தெரியும் அப்போ போட்டுக்கிறேன், இப்போ பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே, இப்போ கழுத்தில் ஒரு சின்ன செயின் தூங்கணும்னு ஆசையாக இருக்கு, கையில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரேஸ்லெட் ஒரு சின்ன ஒரு அது சின்ன சைஸில் அது குட்டியான சைஸ் தான், அந்த சைஸ் பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த வலையில் அந்த மாதிரி வலையில் மாட்டி பார்க்குறேன்னு சொன்னால் இல்லை காப்பாக மாறுமே, அப்ப நான் வந்து காப்பை கொடுத்து ஆசை பார்த்துக்கிறேன்னு சொன்னா அங்க பிரச்சனை வரத்தானே செய்யும், எதுக்கு இருந்தா பிரச்சனை இல்லான்ட கேட்க மாட்டாங்க. என்கிட்ட வலையில் வாங்கி கொடுக்க அளவுக்கு இருக்கிற பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே கேட்கின்ற பொழுது கொடுக்காத போது அங்க சண்டைகள் மாறுகிறது, அது விவாகரத்து என்று சொல்லக்கூடிய அந்த திருமண உறவு இருக்கிறது, அது போன்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறது. எனவே அதிலிருந்து நம்ம என்ன செய்ய விதிவிலக்காக விதி அதாவது விலக வேண்டும் என்று சொன்னால், செலவினங்களை மிகச் சரியான முறையில் குடும்பத்தார்கள் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான சேமிப்பு இருக்கிற அந்த சேமிப்புகளை உரிய முறையில் சேமித்து வைப்பதற்கு பாருங்க அங்க பிரச்சனை இல்லாமல் ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேமித்து வைக்க வேண்டும், சேமித்து வைக்கிறதுக்கு ஆதாரம் உண்டு, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். எந்த சேமிப்பு கூடாதுன்னு சொன்னா ஒரேடியே சேமித்து சேமித்து வைக்கிறான் கொடுக்காம பாருங்க, அதை மட்டும்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன கண்டிக்கிறாங்க. அதுபோல் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தவறான எண்ணங்கள். ஒரு மனைவியை பார்த்தவொன்ன ஒரு மாதிரியான எண்ணம், கணவனை பார்த்தவன ஒரு மாதிரிய தவறான எண்ணம், இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் என்ன செய்ய தகாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விவாகரத்து என்ற காரணிகளுக்கு வந்து நிற்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு இருக்க. என்ன மாதிரி காரணம் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரி தவறான எண்ணங்கள் அப்படின்னு சொன்னா, அவ எங்க போயிட்டு வராளோ அல்லது போன் இங்கிருந்து அடிக்கும் பொழுது போன் வந்து என்கேஜா இருந்து சொன்னா, ஒரு 4 தடவை என்கேஜா இருந்தவன ஒரு கோவம் வந்தது, கோவம் வந்தா என்ன மாதிரியான வார்த்தைகளை போட்டு கேட்கணும் தெரியல, சில வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு அங்கேயே பப்ளிக்ல கூட என்ன செய்யறாங்க பொது இடங்களில் கூட கேட்கக்கூடிய சூழலை பாக்குறோம் சொன்னா, இது வந்து ஒரு மனைவியினால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே மாதிரி ஒரு மனைவி இன்னும் சக தோழிகள்கிட்ட அல்லது சக குடும்ப நண்பர்களோடு இருக்கும் பொழுது அங்கேயும் வேகமாக வந்து நான் இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி அங்கேயும் வேகமாக கேட்கின்ற பொழுது தவறான எண்ணத்தோடு கேட்கின்ற பொழுது அங்கேயும் என்ன செய்து அங்கே விவாகரத்து என்று சொல்லக்கூடிய அந்த திருமண உறவு இருக்கிறது அதற்கான காரணிகளாக வந்து அமையுது. அதுபோல் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னா, சந்தேகம் எப்படியாப்பட்ட சந்தேகம் வரும் சொன்னா, ஊர்ல இருந்து செய்தி வரும், நண்பர்களும் செய்தி வரும், அல்லது நம்முடைய சகோதரிகிட்ட இருந்து செய்தி வரும், அல்லது நம்முடைய தாயிட்ட இருந்து செய்தி வந்த உடனே
அங்கே தீர ஆய்வதற்குண்டான வேலையே கிடையாது. அப்படி இல்லாம இன்னைக்கு வளைகுடாவில் வாழக்கூடிய சில சகோதரருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மோசமான சூழல் பேசிய அப்படின்னு சொன்னா, அவங்க அங்கிருந்து வரக்கூடிய செய்தி உடனே கேட்ட உடனே அதை தீர ஆய்வு பண்ணாம உடனே முடிவெடுத்துறாங்க, நீ வேண்டாம் என்று சொல்லி. அல்லது இங்கிருந்து போன்ல சத்தம் போறதே பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அக்கா சொல்றாங்க, என் தங்கச்சி சொல்றான்னு சொல்லி உடனே சத்தம் போட்டு, நீ இப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் உன்னை வந்து தலாக் பண்ணிடுவேன், உடனே சத்தம் போறான். சரி, அம்மா சொல்லு எந்த அளவுக்கு உண்மை, எனக்கே ஆய்வு பண்ணுமா, ஆய்வு பண்ணமா, நல்லா ஆய்வு பண்ண சொல்றாங்கல்ல, தாய் என்னை 20 வருஷம் வளர்த்திருக்கிறாள், 25 வருஷம் வளர்த்திருக்கிறாள், தாய் மீது பாசம் தான் மாட்டுக்கிறது இல்ல, என்னுடைய அக்கா சகோதரி இருக்கிற அவளோடு நான் 10-15 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், ஒன்னா இருந்திருக்கிறோம், ஒரே குடும்பத்தோடு இருந்திருக்கிறோம், அவள்லாம் பிரியத்துக்குரிய மாற்றுக்கிறது இல்ல, ஆனால் அதை விட எனக்கு வந்தவள் இருக்கிறாளே, அவளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லிபாஸ் என்று சொல்ல ஆடை என்று சொல்லுகிறான், அந்த ஆடையை நான் கழட்டி எறிவது இருக்கிறதே ஒரு சாதாரண ஒன்றல்ல, அழுக்குப்பட வேண்டும் அல்லது கிழிந்து இருக்க வேண்டும் அல்லது நாரி கொண்டிருக்க வேண்டும், ஒன்றுமே இல்லை, நல்ல ஆடையாக இருக்கின்ற பொழுது நான் இப்படி கழட்டினா என்ன செய்வேன், கிறுக்கன் சொல்லுவீங்கல்ல, இப்ப சும்மா பேசிட்டே இருக்க திடீர்னு இப்படி ஆடை ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க, கிறுக்கன் தானே சொல்லுவீங்க, அது கிறுக்கன் தானே அர்த்தம், அது எப்படி கழட்ட முடியாது, இது எப்பொழுது கழட்ட முடியுமோ எப்பொழுது கழட்ட வேண்டும் அப்பொழுதுதான் கழட்ட, அதெல்லாம் சரியான ஒரு அறிவு. அப்ப கழட்டவே முடியாத சூழலில் நன்றாகவே இருக்கிறது சொன்னால் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதான் நல்லா விரும்புறான். ஆக அப்படியாப்பட்ட உறவு இன்றைக்கு விரிவதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, அங்கிருந்து வரக்கூடிய செய்தி தீர ஆய்வு பண்றது இல்ல, இவனுடைய மனசிலே லேச கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு உடனே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அங்கே ஆக்சன் நடவடிக்கை எடுத்து அவர்களிடமிருந்து அந்த பிரிவுக்குண்டான வாய்ப்பை அல்லது காரணிகளை உருவாக்குவதற்கு அவன் ஏற்படுத்தி வரான். அடுத்த காரணம் என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, சிலருக்கு வந்து எல்லாம் என்ன செய்யறான், குழந்தை கொடுக்காம விட்டுறான், இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெண் குழந்தையா கொடுத்தறான், இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தையா கொடுத்தான், இதை காரணம் வச்சுட்டு அங்க என்ன செய்யறான், நீ 2வது பொம்பளை புள்ள பெத்துட்ட, 3வது பொம்பளை புள்ள பெத்துட்டேன்னு சொன்னா உங்க அம்மா விட்டே இருந்துக்கணும், என்னடா தெரியாது, ஒரு முஸ்லீம் பேசலாமா, என்ன பேசுற, நீ உனக்கு அறிவு இருந்தால் ஈமான் இருந்தாலும் இப்படி பேசியா, நீ 2 பெண்ணல்ல 20 பெண்களை பெற்றெடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கறேன் அப்படிங்கிறான், அல்லாதான் கொடுக்கறேன், யார் உலகத்துல கொடுக்க முடியாது, அவளா சொந்த பெண்ணா மேனுபேக்சர் பண்றானா, எப்படி சொல்ல முடியுது, 2 பிள்ளை பெற்ற 3வது பொம்பளை பிள்ளை பெற்ற உன்னை வீட்டுல இருந்துக்குள்ள என்ன அர்த்தாங்க, அண்ணன் உன்னை தலாக்கு சொல்லி விடுவேன், உடைய வீட்டுல இருந்து அவன் பயந்துகிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் பொம்பளை பிள்ளையா இருந்தா அதை வந்து கொல்லக்கூடிய செய்தியை பாக்குறான். இன்றைக்கு பலர்களும் வெளியில போட்டு போயிடறாங்க, அங்க காப்பகத்தில் போய் அந்த குழந்தைகள் வந்து அட்ரஸ் இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்கு, உயிரோடு அப்பா அம்மா உள்ள குழந்தைகள் கூட இன்றைக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குடும்பங்க இது, இது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிறான் நடக்குது. அல்லாஹ் திருக்குறள் சொல்லும் சொல்றான், இல்லாஹி முல்க் சமாவாத்தி வல்லர் வான பூமி, அல்லாஹ்வுக்கு சொன்னோம் எஹலுக்கு மாயஷா, அல்லாஹ் நாடி மாதிரி என்ன செய்யறான் படைத்திருக்கிறான், எஹபலிமே இஷா இனாசா, நான் யாருக்கு வந்து அதாவது பெண் மக்களா நாடுறனோ அவங்களுக்கு பெண் குழந்தையா கொடுத்துட்டு இருக்கிறேன், கூர் என்று யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்க விரும்புறேன் அவங்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட்டு இருக்கிறேன், அவங்க சப்பிச்சுக்கிறானு வைனாசா, சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுப்பேன், மகேஷா அக்கைமா, இன்னும் சிலர்களை மலடர்களாக நான் என்ன செய்ய விட்டு வைத்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய செய்த அஷூரா என்ற அத்தியாயத்துல 49வது 50வது வசனமாக எல்லாம் சொல்லி காட்டுறானா. அப்ப 4 கேரக்டரா சொன்னான், உம்பளையா கொடுப்போம், ஆம்பளையா கொடுப்போம், 2 கலந்து கொடுப்போம், அல்லது ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சிருவோம், ஒண்ணுமே இல்லாம ஆக்காம எனக்கு பெண் குழந்தையா கொடுத்தானே சந்தோஷம் பண்ணுமே, 2 பெண் குழந்தை கொடுத்து, 3 பெண் குழந்தை கொடுத்து, அல்லது 1 பெண் குழந்தை கொடுத்து அதை சிறப்பான முறையில் வளர்த்து எடுத்தா உனக்கு வந்து நரகத்துக்கு போவதை விட்டு பாதுகாப்பா நிற்பான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொன்னாங்களே, அந்த பெண் குழந்தை 2 பெற்று விட்டால் அங்கே தலாக்கான காரணிகள் வந்து விடுகிறது, ஆம்பளை புள்ளையா அடிக்கடிக்கு பெற்றுக்கிட்டு தான் சொன்னா அங்கேயும் தலாக்கான காரணிகள் வந்து விடுகிறது, புள்ளியே இல்லை என்று சொன்னாலும் கூட அதுவும் தலாக்கான காரணிகள் வந்து விடுகிறது சொன்னால், இதை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது, கொடுப்பது அல்ல அவளுடைய கையில கிடையாது, உன்னுடைய கையில கிடையாது, இன்னும் சிலர்கள் என்ன செய்யறது மலடா இருந்து சொன்னா, நான் என்ன சொல்றேன், நீ மலடா இல்லாம அவன் மலடா இருக்கிறதுக்காக தலாக்கு சொல்றதுக்கு வர ரைட்டு, ஒன்னு ஒருவேளை அல்லா வைத்துதான் என்ன செய்வேன், அங்க பாக்குற மாதிரி இங்கேயும் பாக்குற மாதிரி அதையும் பாக்குறதே இல்ல, அவ என்னுடைய பார்ட்னர் என்னுடைய மனைவி பொறுத்த வரைக்கும் அவ என்ன செய்வான, குழந்தை பத்து கொடுக்க முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன் மெடிக்கல் இருக்கு, எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, இப்ப வேற வழி இல்ல, நான் என்ன செய்யணும், தலாக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிற சூழலுக்கு வரும்பொழுது உனக்கு இல்லாமல் எல்லாம் ஆச்சிருந்தால் என்ன செய்வ, ஒரு பொம்பளையுமே நான் வரமாட்டேன், நீ மல்ட்டை பயிலா இருக்கிற ஒன்னு சொல்லி அப்படியே ஒதுங்கினாங்கன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கு, யோசிக்கணுமா இல்லையா, அப்ப அல்லாஹ் கொடுக்குவதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அங்க என்ன செய்யாது, அந்த தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த விவாகரத்து என்பது வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்து நமக்கு மத்தியில் சில சில அந்த மனமாச்சியர்கள் வருகின்ற பொழுது எந்த வகையிலும் அடிக்கக்கூடாது, அடிப்பதை வந்து மிக கவனமாக இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி வேலையை செஞ்சதே இல்லை, சில பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எது எடுத்தாலும் கை நிடுது, எதுக்கு கை நிடுது, முதல்ல வாயில பேசி எந்த அளவுக்கு பேச முடியும் பேசுங்க, அல்ல எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதனுடைய ஒழுக்கங்கள்லாம் சொல்லித்தரான்,
நபிகள் நாயகம் செல்லா அலசி என்றைக்காவது அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அடிக்கவே இல்லை. எத்தனையோ விஷயங்கள் நடந்தது, எல்லா நபிகள் நாயகம் செல்லா அலசி அவர்கள் அதை பொறுமையாக இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு போனார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கணும். அதில் வந்து ஆயிஷாம சொல்றாங்க, நபிகள் நாயகம் செல்லா அலசம் மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யணும் கத் வலம்ராத்தன் வலா ஹாதிமன், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மனைவிகளையும் சரி வேலையாட்கள் இருக்காங்களா அவங்களையும் ஒருபோது நபிகள் நாயகம் செல்லா அலைஹி அவர்கள் அடித்ததே இல்லை என்று ஆயிஷாம வந்து சர்வே கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அடின்னு சொல்லி எங்க விழுந்திருக்குன்னு சொன்னா, எங்க வந்து பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய செய்திகளும் செயல்கள் நடந்து வேண்டுமோ அங்கதான் நபிகள் நாயகம் செல்லா அலைஹி அடி விழுந்திருக்கிறது. போர்க்களத்தில் நபிகள் நாயகம் செல்லா அலைஹி அடி விழுந்திருக்கிறது, வேற பாக்கி உள்ள இடங்கள் நபிகள் நாயகம் செல்லா அலைஹி எங்கேயுமே தன்னுடைய கையை எடுத்து ஓங்கி அடிச்சதே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலைஹி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்ப இன்னைக்கு எதை எடுத்தாலும் கை நீட்டக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது அங்க என்ன வரும்? நபிகள் நாயகம் செல்லா அலைஹி சொன்னாங்க, நீ இப்படி அடிக்கிறீல, அடிச்சிட்டு நீ எப்படி இருக்கிற தெரியுமா? ரோச வர்ற மாதிரி, அந்த ஆம்பளைக்கு ரோச வர்ற மாதிரி, அவன் நாக்கு என்னது புடிங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறாங்க? லா யஜ்லிது அஹலுக்கும் இம்ராத்தஹு ஜில்த லப்த், உங்களை வந்து ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற போல மனைவி அடிச்சுட்டு சும்மை ஜாமி வாஃபி ஆகலையும் நைட்ட உன் மனைவியோடு சேர்ந்து புரியல, உனக்கு ஏதாவது இருக்காரான்னு கேட்கிறாங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ என்ன மாட்ட போட்டு அடிக்கிறமா, அடிமையை போட்டு அடிக்கிறமா, அடிச்சுட்டு நைட்ல போட்டு அப்படியே இழிச்சுக்கிட்டு போறியே, இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப நைட்ல நீ போய் சேரக்கூடிய இடமும் நீ உண்டக்கூடிய இடமும் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற, எனவே அப்பெல்லாம் செய்யாத, அப்பெல்லாம் நீ அடிக்காதே, நீ அவளை வெறுக்காதே என்று சொல்லி சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள், அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அடிக்கவில்லை. அல்லாஹ் அடிக்க சொன்னா எப்பன்னா கடைசி கட்டத்தில் வரும்பொழுது தான் அல்லாஹ் என்ன செய்ய அடிக்க சொன்னா அது கூட லேசான மெய்யடி பொய்யடி இருக்கிறதே, அதைத்தான் அடிக்க வேண்டும். இதுவரை மாடை போன்று ஆடு மாடை போன்ற அல்லது அடிமைகளை போன்று அன்றைய காலகட்டத்தில் அடித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த அடி இருக்கிறதே அது கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அதுவும் ஒரு காரணியாக அப்படி வருது. கொஞ்ச காலம் அடி தீர்வுகளை தருகிறார்கள். அதையும் பார்த்தால் நாம் அந்த தீர்வையும் ஜாயின் பண்ணும் பொழுது இன்ஷா அல்லாஹ் குடும்பங்கள் சிறந்த குடும்பமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோர சோரிகளை, முதல்வரில் சொன்னது போல அது போன்ற அந்த தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த விவாகரத்து வந்து விடுகின்ற பொழுது அது வராமல் இருப்பதற்கான சில ஆலோசனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஏன்னா பெண்ணை மையமா வச்சுதான் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்ய தலாக் என்பது வந்து நிகழ்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அந்த பெண்மக்கள் இருக்கிறார்கள் மனைவி மனைவிமார்கள், அவர்களுக்கு அழகான முறையில் என்ன செய்ய நல்லதை கொண்டு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் கோண அதாவது விழாயிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் கோணலாக தான் இருப்பாங்க. அவங்களை ஒரேடி என்ன செய்ய நிமித்துவதற்கு முயற்சி செய்யாது. அப்படி நிமித்த முயற்சி பண்ணன்னு சொன்னா உன்னால் நிமித்த முடியாது, உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். அதை என்ன செய்யக்கூடாது, மனைவியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படித்தான் என்று சொல்லி புரிந்து வாழ்க்கை நடத்துறோம் சொன்னா மிகப்பெரிய தீர்வு. அந்த தலாக் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது கற்பனை இருக்கிறதே அது கூட ஒரு வராத ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அவர்களுடைய உபதேசத்தின் மூலமா புரிய வைக்கிறாங்க. அதே போல அடுத்து இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க, முஸ்லீம் என்ற ஹதீஸ் கரணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என் கரிக மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹாக, நீ ஒன்னு வெறுத்தன்னு சொன்னா இன்னொன்று கொண்டு திருப்தி பட்டுக்கொள், இன்னொன்று செஞ்சிருப்பான்ல. ஏன்னா அவ செய்யறது ஒரு நாளைக்கு 10 செயல் நடந்திருக்குன்னு சொன்னா 10 மோசம் நடந்திருக்கா சார். அப்ப என்ன நடக்கும், 1 மோசம் இருக்கா அல்லது 5 மோசம் இருக்கா, 5 நல்லது இருக்கு பாருங்க, அந்த நல்லதை கொண்டு நீ திருப்திப்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திருப்திப்படுத்திக்கிறான்னு சொன்னா அவன் என்ன செய்ய தலாக் என்ற அந்த விவாகரத்து இருக்கிறது அது நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கு. எந்த அளவுக்கு நடக்குன்னு சொன்னா ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நபி தோழர் கூட உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஒரு மனைவி என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து சமையலுக்கான ஏற்பாடுலாம் ஒண்ணு வேலை நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு மனைவியுடைய வீட்டில இருந்து ஒரு தட்டில் என்ன செய்ய உணவு வருது. அப்படி வந்து அப்படி நீட்டி வைக்கும் பொழுது இவங்க பார்த்தாங்க, பயங்கர கோவம் வந்துட்டு
ஏன்னா இது பயங்கரமா எல்லாத்தையும் எரிச்சு வரல. இன்னொரு மனைவிக்கு பிடிக்காத விஷயம் நான் சொன்னா, நான் இவ்வளவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வீட்டுல இருந்து இப்படி வருது என்று சொல்லி உடனே அது ஒரு தட்டு தட்டவனு கீழே விழுந்து அப்படி பீஸ் பீஸா உடஞ்சிருது. இன்னைக்கு உடஞ்சா என்ன ஆகும்? நீங்கள் நான் என்ன செய்வோம்? நம்ம உடைச்சிருவோம் அந்த கையை. இந்த கையை உடப்பான் அப்படியே. இந்த கை தானே தட்டி விட்டுச்சு, இந்த கை தானே தட்டி விட்டு அப்படியே உடப்பான். இப்படியே செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதை எடுத்து அழகா அப்படி ஒட்டி வச்சுட்டு காரத்து உம்முக்கு அப்படின்னா, உடைய தாய்க்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு. இப்ப வேற ஒண்ணும் இல்லை, எவ்வளவு அழகான வார்த்தை போறாங்க பாருங்க. உடைய தாய்க்கு லேசா ரோசம் வந்துருச்சு, அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அடுத்த நம்ம ஓட்டல போயிட்டே இருப்போம் அப்படின்னா, இது உங்களுக்கும் எனக்கும் நடந்ததுதான் யோசித்து பாருங்க சார். அல்லாவுடைய தூதர் எங்க போய் நிக்கிறாங்க? இதுதான் அல்லாவுடைய தூதர்கிட்ட உள்ள குணாதிசயங்கள். இப்படி எல்லாம் நடந்தால் நிச்சயமா என்ன செய்யாது, நமக்கு அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு விரிசல் கூட என்ன செய்யப்படாது. இதைத்தான் இஸ்லாம் வந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் சைத்தா என்ன எதிர்பார்க்கிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை ஜாபிர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க, இப்லீஸ் என்ன செய்யறானா, எவ்வளவு அரசுமா, அத தண்ணியில கடல்ல தண்ணியில தண்ணின்னு சொல்றாங்க, கடல் தண்ணி எந்த தண்ணியே தெரியல. தண்ணியில என்ன செய்வா, தன்னுடைய அரசு இருக்கு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருவான். உட்கார்ந்துட்டு சும்மா எப்போது சராயாகும், தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்புவான், பட்டாளத்தெல்லாம் அனுப்புவான். இபிலீசுடைய கூட்டத்தை பூரா அனுப்பிவிட்டு, நீங்க போய் யார் யாரெல்லாம் வழி எடுத்துட்டு வருமோ வழி எடுத்துருவான்னு சொன்னோடனே திரும்ப எல்லாம் வழி எடுத்துட்டு வருவான். வந்துட்டு நான் இப்படி இப்படிலாம் செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து அவன் கண்ட அப்படியே கேட்டு எதுவுமே திருப்தி அடையல. ஆனா ஒருத்தர் சொல்றான், மா தரக்து ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வபைன இம்ராதஹு, நான் ஒரு வேளை செஞ்சுட்டு வந்தேன், ஒரு கணவன் மனைவி பிரிச்சு வச்சுட்டு வந்தேன் சொன்ன, அவன் அப்படியே பக்கத்துல நெருக்கி வச்சு அவனுக்கு தான் பயங்கரமான மரியாதை கொடுப்பான். அப்ப எவ்வளவு சைத்தான் விரும்புறான் பாத்தீங்களா? அல்ல ஏன் விரும்பல, சைத்தான் ரொம்ப விரும்பனால அல்லாஹ் விரும்பல. அப்ப சைத்தான் விரும்பக்கூடிய செயல் தான், சைத்தான் அந்த செயலை செய்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் ஆதரவும் காட்டக்கூடிய ஒரு செயல் தான் இந்த கணவன் மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய செய்தி என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இருந்து நாம் என்ன செய்யலாம், விதிவிலக்காக சின்ன சின்ன மாச்சரியம் கூட இல்லாமல் விட்டு கொடுத்து அழகான ஒரு குடும்பமாக அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்லுவது போல அவர் அத்தாட்சியான ஒரு குடும்பமாக முன்மாதிரி குடும்பமாக நிச்சயமாக வாழ முடியும். எனவே அதுபோன்ற காரணிகளை விட்டொழித்து எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய நல்லவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.